நாங்கள் வாங்கிடுறோம், ஆனால் நாங்கள் திருப்பி கொடுத்தோம்னா வாங்க மாட்டேன், செல்லாது. பஸ்ஸில் வாங்க மாட்டேன்றாங்க, கவர்மெண்ட் பஸ்லேயே வாங்க மாட்டேன்றாங்க, பொதுமக்கள் எப்படி வாங்குவாங்க? நான் கொடுத்தா வாங்கிடுவேன், அவங்க கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. இந்த 10 ரூபாய் நினைவு செல்லுமா செல்லாதா? டாடி கடைக்கு போயிட்டு வந்துட்டேன், மீதி 10 ரூபா இருக்குது, அதை நான் வச்சுக்கிறேன். ஒழுங்காக ஓடி. சரி சரி சரி, இதை இங்கே வச்சிடுறேன், இதை இங்கே வச்சுட்டேன்ப்பா, எடுத்துக்கோங்க. என்னடா 60 கட்டவனே, வெளியே வாடா. என்னாச்சு டாடி, காசு அங்கே வச்சுருக்கேன்ல, உனக்கெலாம் அறிவு இருக்கா இல்லையாடா? 10 ரூபா காயின் தான் செல்லாதுன்னு தெரியும்ல, அப்புறம் இருக்கிற அதை போய் வாங்கிட்டு வந்தேன், செல்லாத காசை போய். ஆ, காசு சொல்லும் தானே கடைக்காரர் கொடுத்தாரு. மூஞ்சியில் செல்லும் மொதல் எந்த புடி, 10 ரூபா கடை மொதல் போய் பார்த்துட்டு. வணக்கம் நண்பர்களே, இந்த 10 ரூபாய் காயின் இருக்கு இல்லையா, அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வாங்கினா செல்லுமா செல்லாதா, நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படிங்கிற சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நாளாகவே இருக்குது. ஏன் இந்த குழப்பம், இந்த குழப்பத்துக்கெல்லாம் என்ன காரணம், உண்மையிலே 10 ரூபாய் காயின் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த 10 ரூபாய் காயினை கொடுக்கும்போது எல்லாரும் அதை வாங்கிக்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி வியாபாரிகள் என்ன சொல்கிறாங்கன்றத கேட்கலாம். இப்போ நீங்கள் கடைக்கு வரவங்க 10 ரூபாய் காயின் கொடுத்தா வாங்குறாங்களா சார்? ஒரு பேர் சில பேர் வாங்குறாங்க சார், ஒரு சில பேர் வாங்க மாட்டாங்க சார். என்னன்னு கேட்டால் அதுக்குள்ளே நிலவரம் வந்து சார், பேங்கில் கொடுத்தா செல்லுமான்னு கேட்குறாங்க, இல்லை நாங்கள் கொடுத்தா பேங்கில் கொடுத்தா செல்ல மாட்டேது வைக்க மாட்டேது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் வாங்குறாங்க. பேங்கில் வந்து இந்தியன் பேங்க்லையா எல்லா பேங்க்லையும் சொல்லி வாங்குறதே செய்கிறாங்க, ஒரு சில பேங்கில் வந்து வாங்க மாட்டுறாங்க. ஆமாம் சார், 10 ரூபா காயின் வந்து கொடுத்தா வாங்கிக்கிறாங்களா கஸ்டமர்? வாங்குறாங்க, ஒருத்தர் வாங்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் வாங்கிக்குவீங்களா? ஆ, நான் வாங்கிக்குவேன். எது சொல்கிறதில்லை, அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். வாங்குறாங்களா? ஆ, வாங்கிக்கிறாங்க. நான் கொடுத்தா வாங்கிக்கிறேன், அவங்க கொடுத்தா வாங்கிக்கிறாங்க. யார் வந்து வாங்க மாட்டேன்னு சொல்ல? அதெல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் அப்படி இப்படின்னு வாங்காமல் இருந்தாங்க, இப்போ கொடுத்தா வாங்கிக்கிறாங்க, வாங்கிக்கிறாங்க, வியாபாரிகளும் வாங்கிக்கிறாங்க. ஓகே, அப்போ இப்போ வாங்கிக்கிறாங்க. நாங்கள் வாங்கிக்கிறோம், நாங்கள் வாங்கிக்கிறோம், எப்படி நாள் வாங்கிக்கிறீங்க? நாங்கள் வாங்க மாட்டேங்கிறாங்க, கிராமத்தாளுங்க எங்கள் ஊரில் செல்ல மாட்டேங்குது, நாங்கள் வாங்க முடியாது அப்படின்றாங்க. அது போது பஸ்லையும் வாங்க மாட்டேங்கிறாங்க, கடைகளில் கிராமத்தில் இருக்க கடைகளில் கொடுத்தாலும் ஏதாவது ஜாமா பால் பாக்கெட்டு இந்த மாதிரி வாங்கினாலும் அவங்களும் இது செல்லாது அப்படின்றாங்க. கவர்மெண்ட் அடித்து செல்லாதுன்னா அப்போ டிவியில் நியூஸ்லலாம் சொல்லியிருக்கலாம், காயினே செல்லாது, பொதுமக்கள் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம், எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. சரி, இப்போ நான் வந்து வாங்கிட்டு 10 ரூபாய் காயின் கொடுத்தா நீங்கள் வாங்கிக்குவீங்களா? ஓகே, வாங்கிக்கிறேன் சார், வாங்கி கொடுத்து நான் பேங்கில் போய் மாற்றிக்கிறேன் சார். ஆமாம் சார், எல்லாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, ஒரு சில பேர் வாங்குறாங்க, ஒரு சில பேர் வாங்க மாட்டுறாங்க. இது கவர்மெண்ட் அடித்த காசு தானே, வாங்கிக்கோங்க, எதுக்கு வேணாங்கிறீங்க? நான் வாங்கிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லுவேன், எந்த பிரச்சனையும் இல்லை, நானும் வாங்கிக்கிறேன், அவ்வளோ ஒரு சிலர் வாங்கி, ஒரு சிலர் வேணாம் பாக, அதை நம்ம பேரன் பேசி கவர்மெண்ட் அடித்த காசு தான் செல்லும், குடும்பமாக கொடுங்க வாங்கிக்கோங்க. 10 ரூபா காயின்லாம் கடையில் வாங்குறாங்களா, அதை மட்டும் சொல்லுங்கள். விருந்தூர் மாவட்டம் விருந்தந்த விருந்தா கோயில் வாசலில் பூக்கடை வச்சுருக்கேன், 10 ரூபா காயின் 20 ரூபா காயின் அனைத்தும் நான் வாங்குகிறேன். ஆனால் ஏன்ட்டு 50-100 கொடுக்குறவங்க 10 ரூபா காயின் கொடுத்தா செல்லாதுன்னு சொல்கிறாங்க. இதை செல்லாதுன்னு சொல்கிறது இந்திய கவர்மெண்ட்டு சொல்லணும், இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சொல்லணும். பஸ்ஸில் வாங்க மாட்டேன்றாங்க, கவர்மெண்ட் பஸ்லேயே வாங்க மாட்டேன்றாங்க, பொதுமக்கள் எப்படி வாங்குவாங்க? இதை நம்ம கேட்டோம்னா எனக்கு வேணாங்க அப்படின்னு கொடுத்துட்றாங்க. நாங்கள் என்ன பண்ண முடியும், கிடைக்கிறதே எங்களுக்கு அந்த 10 ரூபா வச்சா எங்களுக்கு 1 ரூபா கிடைக்கும். கஸ்டமர் யாராவது வாங்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அது வாங்க மாட்டேன்னா வேறு வழியில் அந்த கஷ்டத்தை இருக்குங்கிறாங்க. இல்லை, நீங்கள் கொடுத்தா அவங்க வாங்கலைன்னு என்ன பண்ணுவீங்க? வாங்கலைன்னா வேறவங்களுக்கு கொடுப்போம், ஒருத்தவங்க வாங்குறாங்கல்ல வாங்குறவங்களுக்கு கொடுப்போம். நான்லாம் வாங்கிடுவேன், எத்தனை வந்தாலும் வாங்கிடுவேன். ஆமாம், ஏன் டைம் வாங்கிக்கிறாங்க, சீனி வாங்குற கடையில் போய் கொடுத்தோம்னா வாங்கிக்கிறாங்க. ஆ, ஒன்றும் இப்போ கடைக்கு வரவங்க கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க, வாங்கிக்கிறேன், நான் கொடுத்தாலும் வாங்கிக்கிறாங்க. ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு. சரிங்க, 1 ரூபா கிடைக்கும், நீ கொடுத்தா வாங்கிக்குவீங்க, நாங்கள் கொடுத்தா நாங்கள் வாங்கிக்கிடுவோம். எங்களை கஸ்டமர் வந்து வாங்க மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கு நாங்கள் திருப்பி நோட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம், காயினை கொடுக்க மாட்டோம். அப்போ அந்த காயின் என்ன பண்ணுவீங்க? காயினை வந்து நாங்கள் வச்சுருந்து பூக்களில் வந்து கொடுத்துட்றோம். சில்லறை அந்த ஒருத்தவங்க வந்து சில்லறை கேட்பாங்க, 100 ரூபா 50 ரூபாய்க்கு பேங்க்லலாம் கொடுக்குறாங்க. அந்தளவுக்கு
பெரிய பொருளாதாரம் கிடையாது. இன்னத்தையும் ஒரு 500-1000 பார்க்குறது எங்களுக்கு கன்னடாங்காட்சி. எங்களுக்கு அதிக பற்றி எங்களுக்கு வருமானம் கிடைச்சா 200-300 வருமானம் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த காயினை வந்து நாங்கள் வந்து தப்பாக நாங்கள் இல்லை, மக்கள் இதை புரிஞ்சுக்கிறணும். அதெல்லாம் வாங்கிடுவோம், வியாபாரத்துக்கு நான் வாங்கிடுவோம். நீங்கள் கொடுத்தா வாங்கிக்கிறீங்களா கடையில் வந்து? அதெல்லாம் வாங்கிடுவோம், இதெல்லாம் பண்ணுறோம். ஆனால் எங்கள்கிட்ட பூ 10-20 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. நாங்கள் காயின் 10-20 ரூபா கொடுத்தாலும், 50 ரூபா கொடுத்தாலும், 30 ரூபா சேஞ்சு கொடுத்தோம்னா, 10 ரூபா காயின் கொடுத்தோம்னா செல்லாதுங்கிறாங்க. கவர்மெண்ட் அடித்த நோட்டில் செல்லாதுனாங்கன்னா அப்புறம் நாங்கள் பாமர ஜனங்க நாங்களாம் என்ன செய்ய முடியும்? இதை வச்சு என்ன செய்ய முடியும்? நீங்கள் 10 ரூபா காயின் கொடுத்தாலும் மற்ற ஆளுங்க வாங்கிட்ட போகல, பஸ் ஸ்டாப் பஸ் ஏறையிலையும் வாங்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் 10 ரூபா ஏவாரத்துக்காண்டி தான் உட்காந்துருக்கோம். நாங்கள் வாங்கிடுறோம், ஆனால் நாங்கள் திருப்பி கொடுத்தோம்னா வாங்க மாட்டேன், செல்லாது அப்படின்றாங்க. கவர்மெண்ட் அடித்த நோட்டே செல்லலைன்னா அப்போ இதை எங்கே போய் நம்ம சொல்கிறது? இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 10 ரூபாய் காயின்களை ஒரு சில இடங்களை வாங்குறாங்க, ஒரு சில இடங்களை வாங்குறதில்ல. ஏன் இந்த குழப்பம்? இந்த குழப்பத்துக்குலாம் என்ன காரணம்? பொதுவாகவே காயின்ஸாக இருக்கட்டும், ரூபாய் நோட்டுகளாக இருக்கட்டும், ஆர்பிஐ அப்பப்போ அதில் புதுசு புதுசாக மாற்றங்கள் செஞ்சு வெளியிடுவாங்க. ஏன்னா அப்போ தான் சட்டத்துக்கு புறம்பா நாணயங்களையும் ரூபாய் நோட்டுகளையும் அச்சிடுறதை தடுக்க முடியும். அது மாதிரி தான் 2005 இந்த 10 ரூபாய் நாணயத்தை முத மத்திய அரசாங்கம் வெளியிடுறாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 10 ரூபாய் நாணயத்திலையும் நிறைய மாற்றங்கள் செஞ்சு ஒரு சில காயின்களில் நம்மளோட கரன்சி குறியீட்டோடையும் ஒரு சில காயின்களில் அந்த காப்பர் பகுதியும் சில்வர் பகுதியும் இணைக்கிற மாதிரி ரூபாய் 10 போட்டிருக்க மாதிரியும் வேறு சில நாணயங்களில் தலைவரோட படத்தை போட்டும் வெளியிட்டிருக்காங்க. இங்கே தான் குழப்பமே ஆரம்பிக்குது. இந்த 10 ரூபாய் நாணயத்தில் நிறைய டிசைன்ஸ் இருக்கிறதால 2016 இந்த 10 ரூபாய் நாணயங்களில் போலி 10 ரூபாய் நாணயங்கள் உலாவதுன்னு சொல்லி ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சது. இதை நம்ப ஆரம்பித்தவங்க எது உண்மையான 10 ரூபாய் நாணயம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் இந்த நிறைய டிசைன்ஸ் இருக்கிறதால கன்ஃபியூஸ் ஆகி கடைசியில் எந்த 10 ரூபாய் நாணயமே செல்லாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்து 10 ரூபாய் நாணயத்தையே வாங்க மாட்டோம்னு சொல்லி வாங்க மறுக்க ஆரம்பித்தாங்க. இந்த விஷயம் அப்படியே ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. கடைசியில் ஆர்பிஐ இந்த 10 ரூபாய் நாணயம் விஷயமா ஒரு நோட்டீஸ் வெளியிடுறாங்க. அந்த நோட்டீஸில் ஆர்பிஐ இதுவரைக்கும் அவங்க 14 வகையான 10 ரூபாய் நாணயங்களை வெளியிட்டிருக்கதாகவும் அந்த 14 வகையான 10 ரூபாய் நாணயங்களுமே செல்லும்னு சொல்லி கூட சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ இறங்கி வந்து சொல்லியும் கூட இன்னைக்கு வரைக்கும் 10 ரூபாய் நாணயம் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நீடிச்சுட்டு தான் இருக்குது. நிறைய இடங்களில் பஸ்ஸுகளில் கடைகளில் 10 ரூபாய் நாணயத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை என்னைக்கு தான் முடிவுக்கு வரும்னு தெரியலை. ஃபைனலி இந்த 10 ரூபாய் நாணயம் செல்லுமா செல்லாதான்னு கேட்டால் கண்டிப்பாக செல்லும். ஒரு அரசாங்கத்தால் மட்டும்தான் நாணயத்தை செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்க முடியும். அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக செல்லுன்னு அறிவிக்கப்பட்ட நாணயத்தை வாங்க மறுக்கிறது கூட சட்டப்படி குற்றம் தான். ஒருவேளை உங்ககிட்ட இருக்கிறது போலியான 10 ரூபாய் நாணயமாக இருக்குமன்ற சந்தேகம் உங்களுக்கு இருந்தால் 1440 நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்க. அவங்க உங்களுக்கு கால் பேக் பண்ணி உங்ககிட்ட இருக்க காயின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்ககிட்ட இருக்கிறது ஒரிஜினல் 10 ரூபாய் நாணயமா இல்லை டூப்ளிகேட்டான்றதை கிளாரிஃபை பண்ணுவாங்க. நன்றி. இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள முகநூல் FM 98.9 யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ செய்யுங்கள்.